Hi friends, welcome to Janet's Kitchen. இன்னைக்கு ஹோம்மேட் சாக்லேட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. வெறும் மூணே இன்கிரீடியன்ஸ் வச்சு இந்த சூப்பரான ஹோம்மேட் சாக்லேட் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஜானட்ஸ் கிச்சனுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரெசிபிக்கான இன்கிரீடியன்ட் லிஸ்ட் வித் குவான்டிட்டி டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், நீங்க அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த ஹோம்மேட் சாக்லேட்டை நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு பேனை ஃப்ளேமில் வச்சு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிடுறேன். தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது ஒரு கிளாஸ் பவுல் இது மேலே வச்சிடுறேன். இந்த தண்ணியும் இந்த கிளாஸ் பவுலும் டச் ஆகக்கூடாது. அந்த தண்ணியில் இருக்க ஸ்டீம் மட்டும்தான் இந்த கிளாஸ் பவுல் மேலே விழணும். இந்த பவுல் லைட்டாக ஹீட் ஆனதுக்கு பிறகு கால் கப் அளவுக்கு வெண்ணெய் இதில் போட்டுக்கிறேன். வெண்ணெய் போட்டு நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் விட்டுடலாம். வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆகணும். நல்லா மெல்ட் ஆனதுக்கு பிறகு தான் அடுத்த இன்க்ரீடியன்ட் சேர்த்த போகிறோம். ஒருவேளை உங்கள் தண்ணி நல்லா கொதிச்சு வந்து உங்கள் பவுல் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. அடுத்தது நான் கேஸ்டர் சுகர் ஆட் பண்ண போகிறேன். கேஸ்டர் சுகர்ன்றது பவுடர் சுகர். நீங்கள் சர்க்கரையை மிக்சரில் போட்டு நல்லா மையாக பவுடர் பண்ணிக்கோங்க. 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் சுகர் ஆட் பண்ணிட்டேன். இந்த வெண்ணையும் இந்த சர்க்கரையும் நல்லா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமா 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்திக்கணும். சுகரும் கொக்கோ பவுடரும் 1:1 ரேஷியோவில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனிஷியலாக இந்த மிக்சர் வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். உங்கள் பவுல் சூடாக ஆக இந்த மிக்சர் மெல்ட் ஆகும். இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிட்டேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த மிக்சர் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது ஒரு சாக்லேட் மோல்டு எடுத்து நீங்கள் இதை ஸ்பூன் வச்சு ஊற்றிக்கலாம். நான் ஒரு சிலிக்கான் சாக்லேட் மோல்டு எடுத்திருக்கேன். சிலிக்கான் சாக்லேட் மோல்டு இருந்ததுன்னா ஈஸியாக இது ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் வெளியே எடுத்துடலாம். இப்போ வெளியே சிந்திருச்சு அப்படின்னா நீங்கள் கடைசியாக அதை க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஸோ 1 by 1 இப்படியே நான் ஃபில் பண்ணிடுறேன். இப்போ எல்லாத்தையும் ஃபில் பண்ணியாச்சு. இதெல்லாம் ஃபில் பண்ணதுக்கு பிறகு இதில் ஏர் பபிள்ஸ் இருக்கும், அது போகிறதுக்காக 2-3 டைம் இப்படி தட்டிக்கலாம். தட்டிட்டு 1 hour அளவுக்கு நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. 1 hour ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். வாவ், சூப்பராக சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஹோம்மேட் சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு. இந்த மோல்டிலிருந்து ஒரு பீஸாக இப்படி நான் வெளியே எடுத்துடுறேன். எடுத்துட்டு உங்களுக்கு எப்போல்லாம் வேணுமோ நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் ஒரு ஏர்டைட் பாக்ஸ் இல்லை ஒரு ஜிப்லாக்கில் நீங்கள் இதை போட்டு வச்சு உங்களுக்கு கேக்ஸில் இல்லை நீங்கள் சும்மா சாப்பிட்றது கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு அனுப்ப மறக்காதீங்க. ஜானட்ஸ் கிச்சன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த முறை வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.